இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் இதுல அவங்க வழிபாட்டு முறைகளில் அரபியை வந்து பயன்படுத்துகிறாங்க அவங்களுடைய வழிபாட்டு முறைகள். அப்படி பயன்படுத்தக்கூடிய அந்த முஸ்லீம்களுக்கும் தமிழுக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தோற்றம் அவருடைய பேச்சிலிருந்து வெளிப்படுது. அது குறித்த உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? இஸ்லாமியர்களுக்கும் தமிழுக்குமான தொடர்பு? இது ஒரு நல்ல ஒரு கேள்விதான். அதாவது இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அந்த ஓரிறை கோட்பாடு அந்த இஸ்லாம்ங்கிற வாழ்க்கை நெறிக்காக ஏத்துக்கிட்டாங்க. அப்ப இஸ்லாம்ங்கிறது உலகம் உள்ளா இருக்குது, எல்லா மொழிக்குமான ஒரு மார்க்கமாக இருக்கிறது. அப்ப அதுக்கு ஒரு காமனான மொழிங்கிறது தான் அரபு. அரபுங்கிறது வந்து ஒரு சிறந்த மொழிலாம் கிடையாது. நபிகள் நாயகமே அது சிறந்தது இல்லைன்ட்டாங்க. இவங்க வந்து சொல்றேன் பாருங்க, எவ்வளவு பண்பட்ட ஒரு மார்க்கம் வந்து பாருங்க இஸ்லாம். தமிழ் மொழி தான் சிறந்தது, மற்றவெல்லாம் வந்து முட்டாளு, அவன்லாம் ஒரு அறிவற்றவங்கிற டைப்ல தான் வருகிறது இவங்களுடைய பேச்சு. ஆனால் நபிகள் நாயகம் சொல்றாங்க அரபு வந்து பெரிய முக்கியம்லாம் கிடையாது, சிறந்தது கிடையாது, இறையச்சம் உள்ளவங்க தான் இறைவனிடத்துல சிறந்தவர்கள் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய வாழ்க்கை நெறியாக இருக்கிறது. கடவுளை வணங்குறதுக்கு தொழுகிறோம், பள்ளி வாசல்ல பாங்கு சொல்லப்படுகிறது, அது அரபுலதான் இருக்குது. தொழுகையினுடைய வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றக்கூடிய விஷயங்களும் அரபுலதான் இருக்கிறது. இதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பாத்தீங்களா முஸ்லீம்கள் வந்து அரபுல பிரேயர் பண்றாங்க, சமஸ்கிருத எதிர்ப்புலாம் இருக்கா இல்லையா, அது மாதிரி அதை விளக்குறாங்க. அப்படி கிடையாது, ரெண்டுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது. ஒருத்தர் ஒரு அவங்களுடைய கடவுள் நம்பிக்கையை வணங்குறதா இருந்துச்சுன்னா சமஸ்கிருதம் என்ற மொழியில தான் அதை வந்து அழைக்கணும்னு அவங்க நம்பிக்கை இருக்கிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் கொண்டு வந்த மார்க்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பேசின மொழி வந்து அரபு, அவங்களுக்கு அரபை தவிர வேற தெரியாது. அவங்க இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கையினுடைய போதனைகளை அரபுல தான் சொல்லியிருக்கிறாங்க. அது உலகம் முழுவதும் பின்பற்றப்படுகிறது. அப்போ உலகம் முழுவதும் ஒரு யூனிஃபார்ம், ஒரு அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து மாறிட கூடாதுங்கிறதுக்கு தான் அரபுல என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல பாருங்க, இன்னைக்கு இங்கிலீஷ் இருக்குன்னு வைங்களா, ஆங்கிலம் உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. ஏன்? எல்லாருமே அந்த மொழியை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் அதை இயக்குறதுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக ஒரு யூனிஃபார்ம். உலகம் முழுவதும் நீங்க ஆங்கிலத்தை பேசுறதுங்கிறது ஆங்கிலம் சிறந்ததுக்காக இல்லை, எல்லாரும் யூஸ் பண்றதுக்கான ஒன்றாக இருக்கிறது. அதே மாதிரிதான் நபிகள் நாயகம் பயன்படுத்திய அரபு மொழி என்பது எல்லாரும் அந்த வணக்கத்தை அவங்க வந்து அவங்களுடைய தாய்மொழியில் இருந்து அதை கற்று வெளிப்படுத்துறதுக்கு தான். அரபு மொழி சிறந்ததுங்கிறது கிடையாது. இப்ப நானே இருக்கிறேன், நான் வந்து எனக்கு தொழுக நடத்த தெரியும், குரான் ஓத தெரியும், குரானுடைய வசனங்களை எனக்கு வந்து படிக்க தெரியும் சொன்னா நானே தொழுக நடத்தலாம், யார் வேணாலும் செய்யலாம். ஒருத்தர் இஸ்லாத்திலிருந்து வர்றாரு, பறையராகவோ பல்லராகவோ அல்லது வேற சமூகத்தினுடைய தாழ்த்தப்பட்ட ஜாதியிலிருந்து ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றாரு, அவர் ஒரு வாரத்துல என்ன செய்யறாரு, குரான அரபுல படிக்கிறார், படிச்சிடலாம், படிச்சுட்டே இப்ப அவர் தொலை வைக்கலாம், நீங்க நல்லா விளங்கிக்கிடணும். அப்ப இது வந்து உலகம் முழுவதும் அவர்கள் யூனிஃபார்மாக நபிகள் நாயகம் கொண்டு வந்த போதனைகளை அவருடைய மொழியில் சொல்வதுதான் சரியானது என்ற அடிப்படையில் பின்பற்றக்கூடிய ஒன்று. இந்த யூனிஃபார்முக்கு தான், வேற ஒரு விஷயத்தும் கிடையாது. இப்ப இந்தியாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியாவில கிட்டத்தட்ட 250 மொழி இருக்கு, அதுக்கு அந்த நெருக்கத்துக்கான மொழிகள் இருக்கிறது. ஆனா இந்தியாவினுடைய தேசிய கீதம் வந்து எந்த மொழியில பேசப்படுகிறது? தமிழ்ல பேசப்படுகிறதா, தெலுங்குல பேசப்படுகிறதா? கிட்டத்தட்ட அங்கே வங்கதேச மொழியில தான் பேசுறோம். அப்ப வங்கதேச மொழியில பேசக்கூடிய நோக்கம் என்ன? வங்கதேச மொழி சிறந்ததுங்கிறதுக்காக இல்ல, தேசிய கீதத்தை இயற்றியவர் வங்கதேசத்தை சார்ந்த ஒரு நபர் தான். அப்ப அவங்க இயற்றினதுனால நம்ம அதை ஏத்துக்கிடணும். அந்த அதனுடைய கட்டமைப்பு மாறிடக்கூடாது, அந்த வாசகம் மாறிடக்கூடாது, அந்த சுலோகம் மாறிடக்கூடாதுங்கிறதுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழியை சார்ந்தவர்களும் ஏற்றுக்கொண்டு தேசிய கீதத்தை பாடுகிறார்கள். அது மாதிரிதான் அரபு வந்து நம்ம இஸ்லாமிய மார்க்க அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம நினைச்சிடறோம், பின்பற்றுகிறோம். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அந்த மொழியை சார்ந்தவங்க அந்த இறை தூதர் நபிகள் நாயகம் கொண்டு வந்ததுனால அதை நம்ம என்ன செய்யறோம், கடைபிடிக்கிறோம். இதுல தமிழுக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இப்ப நான் இதை பேசுறதுனால, தொழுகிறதுனால, நான் நோன்பு வைக்கிறதுனால, நான் ஹஜ்ஜிக்கு போறதுனால, இஸ்லாத்தை நான் பின்பற்றுறதுனால நான் தமிழன் என்ற அடையாளத்தை எந்த இடத்துல இழக்கிறேன்? நீங்க சொல்லுற தமிழ் பேசுறதை விட்டுட்டானா, எழுதுறதை விட்டுட்டானா, தமிழை படிக்காம விட்டுட்டானா, எனக்கு வள்ளுவரை பத்தி தெரியாதா, சைவ எனக்கு ஆதி காலத்தினுடைய மதங்களும் மார்க்கங்களையும் தமிழ் பேசக்கூடிய வரலாற்றை பத்தி தெரியாதா, தமிழை பத்தி எழுத தெரியாதா, அவங்க எழுதுனதை விட நமக்கு எழுத தெரியாதா, எந்த இடத்தில் தமிழை நாம இழந்து நிற்கிறோம்? நீங்க அதை யோசிக்கணும், எந்த இடத்தில் தமிழை நாம் ஒரு இஸ்லாமியர் இழந்து நிற்கிறார் நீங்க சொல்லவே முடியாது.
அப்ப எல்லா வகையிலையும் என்னுடைய தாய்மொழியில் இருந்து கொண்டே இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை பின்பற்றுவதில் இவர்களுக்கு என்ன சிக்கல்? மறுபடியும் வந்து நம்ம என்ன செய்யறாங்க, அந்த சாதிய பாகுபாடுக்கு இழுக்கிறாங்க, அடிமைத்தனத்துக்கு இழுக்கிறாங்க, பல கடவுள் கோட்பாடுக்கு இழுக்கிறாங்க, ஒரு சிலையை வணங்குங்கிறாங்க, ஒரு கல்ல வணங்குங்கிறாங்க. நீங்கள் வந்து பரப்புவதற்கு கூட தமிழ்ல தான் பரப்புவீங்களா? இஸ்லாமிய மார்க்கத்தை இப்ப நம்ம கூட பேசிட்டு இருக்கும் போதே தமிழ்ல தானே பேசுறேன். இப்ப நீங்க கேக்குறீங்கல்ல, இதுக்கு குரான் சொல்லக்கூடிய குரான்ங்கிறது அரபு மொழியில இருக்கிறது, நபிகள் நாயகத்தினுடைய தாய்மொழி அரபு, அந்த அடிப்படையில் அது அரபுல இருக்கிறது. ஆனா உலகம் முழுவதும் அவங்கவுங்க என்ன செஞ்சுட்டாங்க, டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்கிறாங்க, மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறாங்க. தமிழ்லயே கிட்டத்தட்ட 10 மொழிபெயர்ப்புகள் வந்துடுச்சு. அப்போ நாங்க குரான்ல உள்ள எல்லா கருத்துக்களும் தமிழ்ல இருந்தானே சொல்லப்படுகிறது. இறைவனுக்கு தமிழ் தெரியாதா என்ன? இன்னும் பாருங்க, இஸ்லாமிய நம்பிக்கைப்படி உலகத்தில் அரபு தேசத்துல இருந்து வந்த மார்க்கெல்லாம் இஸ்லாம் கிடையாது, அதுவே வரலாற்று தவறு, வரலாற்று போய் தெரியாம சொல்றாங்க. அதிகமான மொழிகளில் இறை தூதர்கள் வந்திருக்கிறாங்க சொல்றதா இருந்தா நம்ம நம்பிக்கைப்படி தமிழ் மொழியில கூட இறை தூதர்கள் வந்திருக்கலாம், இறை தூதர்கள் வந்திருக்கலாம், வந்திருக்காங்கன்னு கன்ஃபார்மா சொல்லல, வந்திருக்கலாம், நபிகள் நாயகத்துக்கு முன்னாடியே வந்திருக்கலாம். நபிகள் நாயகம் தானே இறுதியாக இருக்கிறாங்க. நபிகள் நாயகத்துக்கு முன்னால ரொம்ப ஆதி காலத்துல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால தமிழகத்துல கூட தூதர்கள் வந்திருக்கலாம். அப்ப எங்களுடைய மொழிங்கிறது அரபு மொழி, அரபுல வந்து வந்துச்சு சொல்றதே தவறாச்ச. இந்த வரலாற்று புரிதல் கூட இல்லாம பொது வழியில பேசுறதுங்கிறது ஒரு அடிப்படை அறிவுடையவர்கள் இப்படி பேச மாட்டாங்க.